அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று 11/8/2021 பிளவ ஆண்டு ஆடி மாதம் 26 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 7:30 இருந்து 9 வரை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், லக்னம் கடக லக்னம், சூரிய உதயம் 6:04. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. முதலாவதாம் மேசம் ராசிக்காரர்கள், அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். தியானம் இல்லைனா பிரார்த்தனை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றது. உங்கள் செயல்திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுகள் கிடைக்கும். உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீங்க. புதிய வேலைகள் வாய்ப்புகளும் கிடைக்கலாம். உங்கள் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையை பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். நீங்கள் திடமாக காணப்படுவீங்க. இது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கும் விதத்தில் இருக்கும். அடுத்ததா ரிஷபம் ராசிக்காரர்கள், இன்று சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இன்றைய நாளை அமைதியாக இருக்க செய்யுங்க. பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகள் காணப்படும். சில சமயங்களில் உங்கள் பொறுமையை இழப்பீங்க. உங்களின் நாணயம் சந்தேகப்படலாம். உங்கள் துணையிடம் அகந்தை போக்க காண்பீங்க. சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கூடுதல் பொறுப்பு காரணமாக இன்று செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாம் மிதுனம் ராசிக்காரர்கள், இன்று உங்கள் செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம். இன்று அமைதியின்றி காணப்படுவீங்க. உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை. உங்கள் பணிகளை ஆற்றும்போது கவனமாக இருக்கணும். உங்கள் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரலாம். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணையிடம் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படும். நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பு சிறப்புடன் திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிதமாகவே இருக்கு. கால்வழிகளில் வலி மற்றும் விரைப்புத்தன்மை ஏற்படலாம். இதனால் கவலை ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் அமைதியை கடைபிடிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடகம் ராசிக்காரர்கள், இன்று உங்கள் நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க. உங்களின் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் நண்பர்களை மகிழ்விப்பீங்க. பணியில் உங்கள் செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையிடம் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரும். நிதி நிலைமை செழிப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படுது. அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் எதிர்காலத்திற்கு உங்களை முன்னேறி கொள்ளும் வழிவகைகள் கிடைக்கும். எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்க. உங்கள் துணையுடன் பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்கணும். உங்கள் துணையிடம் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். இன்று அதிகம் பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கும். நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்பட வாய்ப்பிருக்கு. பதட்டம் காரணமாக உங்கள் கால்களில் வலி ஏற்படலாம். அமைதியாக இருப்பதும் தியானம் மேற்கொள்வதும் சிறந்தது. அடுத்ததா கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவநம்பிக்கை தரும் எண்ணங்களை தவிர்ப்பது, நேர்மறையாக எண்ணினால் நல்ல பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இன்று உறுதியான மனநிலையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தடைகளை சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்றி இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில குடும்ப பிரச்சனைகளில் உங்கள் துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. இதனால் இருவருக்கிடையில் கருத்து வேறுபாடு காணப்படும். இன்று பணவரவிற்கான சாத்தியம் கிடையாது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துலாம் ராசிக்காரர்கள், இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க. உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்க. பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம். கூடுதல் பணி சுமைகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சிறந்த பலனைக்கான நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை காண்பீங்க. மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணையுடன் நட்போடு பழக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரலாம். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் விதத்தில் இருக்கும். கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிறிது பதட்டமாக காணப்படுவீங்க. தியானம் மேற்கொள்வது மூலம் அதனால் மனம் அமைதியும் உடலும் ஆரோக்கியமும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள், இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக கையாளுவீங்க. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. உங்கள் துணையுடன் பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும். நீங்கள் பங்குகளில் செலுத்தும் பண லாபத்தை அளிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக முழு ஆரோக்கியத்தோடும் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்று மிகவும் சாதகமான நாளாக இருக்குது. உங்கள் இனிமையான வார்த்தை மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பீங்க. நம்பிக்கையோடு காணப்படுவீங்க. பணியிடத்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும். உங்கள் காதலரை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சியோடு இருக்கலாம். உங்கள் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு மகிழ்ச்சியாக தரக்கூடியதாக இருக்கும். இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகரம் ராசிக்காரர்களே, இன்று உங்களிடம் அமைதியின்மை காணப்படுது. ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். உங்கள் எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க. இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். பணி நிமித்தமான பயணம் காணப்படுது. உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடம் அமைதியாக நடந்து கொள்ளணும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படும். கவனமாக திட்டமிடவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கும்பம் ராசிக்காரர்கள், இன்று பலன்கள் தாமதமாகவே கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுது. இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது. இன்று அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது. அதிகமான பணிகள் கவலையை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. நிதி நிலைமை அதிதிருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும். உங்கள் நிதி தேவையை சௌகரியமாக கையாளும் சூழ்நிலை இன்றி இருக்காது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்கு பணம் செலவு செய்ய நேரலாம். நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யணும். அடுத்ததா மீனம் ராசிக்காரர்கள், இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களின் வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாளாக இருக்குது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்னாடி முடிக்க இயலும். இன்று பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையும் சிறப்பாகவே அமைந்திருக்கு. இன்று சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உங்கள் உடல்நலம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக அமைந்திருக்கு.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. இது போல பல தகவல்களை பெற நீங்க இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.